பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவை அண்டை திரும்புகள் என்ற தலைப்பில் அனுதினமும் நீங்கள் கேட்டு வருகிற சில நிமிட செய்தி உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய தேவனுடைய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சந்திப்பதற்கு முன்பு நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் சரித்திரபூர்வமான மிக மிக முக்கியமான சம்பவங்கள். ஆண்டவராக இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்து இயேசுவை பிடித்து கொண்டு போன பிறகு அவரோடு கூட இருந்த அத்தனை சீஷர்களும் ஓடி போய்விட்டார்கள். யோசித்து பாருங்கள், 3.5 வருஷம் விலாசம் தெரியாதவர்களை, படிப்பறிவு இல்லாதவர்களை என் ஆண்டவர் கிருபையினால் நிரப்பி தம்முடைய சீடர்களாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு நெருக்கத்தின் வழியாய் கடந்து போன போது அத்தனை பேரும் ஓடிப்போனார்கள். ஆனால் குறிப்பாக இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசித்த வசனத்தில் பேதுருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவும் தூரத்தில் பின் செல்லுகிறான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன், இந்த பேதுருவை என் ஆண்டவர் முதல் லூக்கா 5 அதிகாரத்தில் சந்தித்தார். அப்போது அவன் ஒரு காலியான வலையை, காலியான படகை வைத்து கொண்டு வெறுமையான இருதயத்தோடு அலசி கொண்டிருந்த ஒரு நேரம், வலையை அலசி கொண்டிருந்த வேளை என் ஆண்டவர் அவனை சந்தித்தார், அவனை தொட்டார். இன்று முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று சொன்னார். உடனே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் அந்த 10-11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அங்கு சொல்லப்பட்டிருக்கும் இயேசுவுக்கு பின் சென்றான். அப்படி என்றால் ஒரு காலத்தில் இயேசுவோடு, இயேசுக்கு பின் சென்ற ஒரு மனிதன். இன்றைக்கு வாசிக்கிற லூக்கா 22:54 இயேசுவுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துவிட்டது, தூரம் என்று வந்துவிட்டது. அப்படியானால் யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரு காலத்தில் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்த நீங்கள் இப்போ உலக கவலை, வேலை, படிப்பு, குடும்பம், பிள்ளைகள், முதியவர்களுக்கு சொல்கிறேன் பேரப்பிள்ளைகள், இப்படி அநேக காரியங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்தது போல ஆண்டவரை நேசிக்க முடியாமல், ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய ஊழியங்கள், வேலைகள், அலைச்சல்கள், பொறுப்புகள், எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியத்தை விட்டுட்டு தூரம் போனது போல தெரிகிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது. வாலிப மகனே, வாலிப தம்பி, நீ எங்கே இருக்கிறாய் என்று பார், ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இந்த நாட்கள் இயேசு ராஜாவின் பாடுகளையும் சிலுவையும் உயிர்த்தெழுதலையும் தியானித்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய ஒரு நாட்கள். சிலுவையண்டை திரும்புவீர்களா? தூரத்தில் இயேசுவை ஃபாலோ பண்ணால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிட்ட வா, என்னோடு வா, உன்னோடு நான் பேச விரும்புகிறேன். ஜெபிப்போம். நிச்சயம் இந்த ஜபம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, ஒரு காலத்தில் உம்மோடு வாழ்ந்த, நடந்த, பேசின, பழகினமுடைய பிள்ளைகள், ஐயோ இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நானும் பேதுரு போல தூரத்தில் போய்விட்டேனே, தூரத்திலிருந்து நான் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறேனே தவிர உம்மிடத்தில் கிட்ட வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரவில்லையே என்று பாரப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு விசை இறக்க பாராட்டி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் கிட்டி சேர்ப்பீராக, சிலுவை அண்டை சேர்ப்பீராக. சிலுவையில் இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். பின்மாற்றம் மாறட்டும்,
கர்த்தருடைய ராஜ்யம் உடைய பிள்ளைகளுக்குள் வரட்டும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.